அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அழையே சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் திருச்சிற்றம்பலம் மங்கை மருகனை மாணிக்க பண்டிதனை செங்கி முகிலன்ன கொடிச்சி மானை எங்கும் பரவா நெறிகாட்டும் ஏராளம் தன்னை மறவாதீர் மனமே ஆதாரமாகிய மாணிக்க வாசகர் பாதாரவிந்தம் பணிவாம் பண்டு செய்த தீதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து ஞானோதயம் வந்து கிட்டிடுமே நிறைமதி ஆதித்தருவராகத்தராக உடனடலாம் கேது மறைவின்றி விளங்குதல் போல் இறைவனை தம் மனமலரின் வருணமைந்தின் மறுமையினில் காண்டருரில் தோன்றிடும் அம்முதல்வன் என முதிர்வாகற்கு துறைசிதனில் அறிவுறுத்து குரு முதல் வேலப்பன் மலர் துணைத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே மகாதேவா கருணைய வடிவாகிய அன்னை கோமதி அம்பிகை சமேத சங்கரலிங்க பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி அடியங்களுக்கு எங்கன்றும் தோன்றா துணையாக இருந்த அனுகிரகம் செய்கின்ற குணமட்டியாதனம் செல்ல ஸ்ரீ சன்னிதானம் அவர்களுடைய திருவடி மலர்களை மன மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய சிந்தனையை தொடங்கும். பெரியவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு அடியார் பெருமக்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஸ்ரீ மூர்த்தி நாயனாருடைய அருமையான குர்பூஜா தினம். இந்த குர்பூஜா தினத்தை ஒட்டி அந்நாயனார் பெருமானோருடைய அருள் வாழ்க்கை சரித்திரத்தை திருவருள் உணர்த்தும் வண்ணம் சேக்கலார் பெருமானுடைய திருவடியை போற்றி ஒரு சிறிது சிந்திப்பதற்கு திருவருளை பிரார்த்திப்பேன். பெரியவர்களே, ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. பழங்காலத்திலே நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த பாரத நாட்டை பல பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள். வங்கம், கலிங்கம், சேரன், சோழன், பாண்டியன் என்று பல பிரிவுகளாக பிரித்து வைத்திருந்தார்கள். அந்த பிரிவுகளிலே நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் பிரசித்தி பெற்ற ராஜ்ய பரிபாலனம் செய்தார். அவர்களுக்கு அவர்களுடைய ஆணைக்கு உட்பட்டு அவர்களுக்கு குறுநில மன்னர்களாக இருந்து அவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருந்த ராஜாக்கள் பலர் அந்த குறுநில மன்னர்களை எல்லாம் தம் ஒரு குடை கீழ் ஆண்டு அவர்களிடத்திலே கப்பத்தை ஏற்று அந்த நாட்டிற்கும் செய்ய வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்து ராஜ்ய பரிபாலனம் செய்தார்கள். சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள். சோழ நாடு இந்த உலகங்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வளம் மிகுந்திருந்தது. மிகு தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெல் களஞ்சியம் அப்படிங்கிற பெயர் பெற்றது. சேர நாடு வேளம் உடைத்து அப்படின்னு பேர். அங்கே யானைகள் மிகச் சிறப்பாக சொல்லப்படும். இங்கே அந்த நாட்டினுடைய சின்னமே யானை தான். எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு கோபுரம் சின்னமாக இருக்கிறதோ, தமிழ்நாடு அரசுக்கு கோபுரம் சின்னமாக இருக்கிறதோ, அதே போல கேரள அரசுக்கு ரெண்டு யானைகள் இருக்கிற மாதிரி அந்த சின்னங்கள் இருக்கும். பாண்டி நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டி நாட்டில் முத்துக்கள் நிறைய விளையக்கூடிய வளம் மிக்க இடமாக இந்த பாண்டி நாடு இருக்கிறது. இப்போவும் தூத்துக்குடியில் முத்துக்குளித்தல் நடைபெறுவதை நம்ம சிறப்பாக நம்ம பார்க்கலாம். பாண்டி நாட்டை சொல்லுகின்ற பொழுது சேக்கலார் பெருமான் மிகச் செழுமையான பாண்டி நாடு அப்படிங்கிறார். இப்போ தான் நம்ம செய்த புண்ணியத்தின் பலனாக அந்த செழுமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. செக்கலார் சுவாமி தன்னுடைய தாம் அருளி செய்த பெருமானுடைய அனுகிரகத்தால் தாம் அருளி செய்த அந்த பெரிய புராணத்தில் நிறைய இடங்களில் வளத்தை சொல்லும் பொழுது மேதிகளை அதிகமாக சொல்லுவார். அதாவது எருமைகள் அதிகமாக இருக்கிற ஊர் அப்படின்னு சொல்லுவார். அந்த எருமைகள் எல்லாம் போய் வயலில் போய் அழஞ்சி அந்த வயல்களை எல்லாம் சேறுபடுத்துகிறது அப்படின்னு உதாரணம் நிறையா சொல்லுவார். இன்றைக்கும் அந்த குன்றத்தூர் பகுதியில் பார்த்தா பசுமாட்டை விட எருமை மாடு தான் அதிகமாக இருக்குது. நம்ம சென்னை போகிற வழியில் அந்த குன்றத்தூர் வழியாக போகும்போது நம்ம பார்த்தோம்னா நிறைய இருமரங்கிலும் சாலையினுடைய இருமரங்கிலும் எருமைகள் நிறையா கட்டியிருக்கிறது இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆன்றோர் வாக்கு அமுத வாக்கு, ஆன்றோர்கள் சொன்ன வாக்கு பாண்டி நாடு முத்துடைத்து.
இந்த பாண்டி நாட்டில் செல்வம் கொழித்து இருந்த இடம். அந்த செல்வ கொழிப்புக்கு காரணம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, பொதியை மலையையும் அதனின்று வீழ்ந்து வருகின்ற தாமிரபரணி நதியையும் சிறப்பாக சொல்கிறார். பிற நதிகள் இருந்தாலும், பல கிளை நதிகள் நிறையா இருந்தாலும், தாமிரபரணி நதி மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இமயமலை பொதியமலை சாரலிலே குப்த சிருங்கம் என்ற இடத்திலே இருந்து அகத்தியர் பெருமான் அருளி செய்த நதி இந்த தாமிரபரணி நதி. அது ஒரு குகையின் உள்ளே இருந்து தொடங்குகிறது என்பது புராண வரலாறு. குப்த சிருங்கம் அப்படிங்கிற குகையிலிருந்து வருது. இந்த தாமிரபரணி நதியை பாண்டிய நாட்டுக்கு மிகச் சிறப்பாக சொல்லி வைத்தார். அவ்வளவு சிறப்பு மிக்க பாண்டிய நாடு, மாட மாளிகைகள் ஓங்கிய நாடு, மேக கூட்டங்கள் வரும்பொழுது இந்த பாண்டி நாட்டில் இருக்கின்ற அந்த கட்டடத்தினுடைய முகடுகளிலே உரசி போகும். அவ்வளவு உயர்ந்த மாளிகைகள் இருக்குது அப்படின்னு அந்த இயற்கை வர்ணனை சகலா சுவாமி சொல்றார். அவ்வளவு சிறந்த அந்த பாண்டி நாட்டிலே அதற்கு தலைநகராக இருப்பது மதுரை மூதூர். இந்த மதுரையை ஏன் மூதூர்னு சொல்றாங்கன்னா, மிக பழமையான நகரம் அது. சுவாமியே சோமசுந்தர பெருமானே அங்கே இருந்து ஆட்சி செய்த அருளிப்பாட்டை நாம் அங்கே பார்க்குறோம் திருவிளையாடல் புராணத்தில். இது தவிர இன்றைக்கு நம்ம அங்கே போகும்போது இம்மையில் நன்மை தருவார் கோயில்னு அப்படி ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு போனோன்னா அங்கே சோமசுந்தர பெருமான் ஆட்சி செய்யும் பொழுது அவர் பூஜை செய்த கோயிலாக அந்த கோயிலுடைய சலபுராணம் சொல்கிறது. அந்த இம்மையில் நன்மை தருவார் கோயில் நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருந்து மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் அந்த கோயில் இருக்குது. பழமையான ஒரு திருத்தலம் மதுரை மூதூர். அங்கே சிவபெருமானே புலவராக வீற்றிருந்து சங்கம் வளர்த்த, தமிழ் வளர்த்த இடம் இந்த மதுரை மூதூர். அந்த மதுரையில் சொக்கநாத பெருமானே வந்து ஆட்சி செய்த அந்த மதுரையில் வணிகர் குலத்தில் மூர்த்தியார் என்ற ஒரு நாயனார் திரு அவதாரம் செய்தார். தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே மூர்த்தியை சிவபெருமானை தாங்கி இருப்பதனாலே அவருக்கு பேர் மூர்த்தியார். காரண பெயராக சேகரார் சுவாமி சொல்கிறார். மூர்த்தியார் என்ற திருநாமம் உடைய அப்பெருமானார் அங்கே திரு அவதாரம் செய்து பெருமானுடைய திருத்தொண்டை செய்து வருகின்ற காலத்தில், அவருடைய திருத்தொண்டை என்னன்னா, ஒவ்வொரு நாயனார்களும் ஒவ்வொரு தொண்டு செய்தார்கள். நம்ம திருக்குறுப்பு தொண்ட நாயனாருடைய சரித்திரத்தில் பார்க்குறோம், அடியார்களுடைய துணியெல்லாம் தோய்த்து கொடுப்பதே அவர் தலையாய பணியாக கொள்கிறார். திரையிலண்ட நாயனார் சரித்திரத்தில் பார்க்குறோம், அடியார்களுக்கு திருவோடு செய்து கொடுக்கின்ற அருமையான செயலை அவர் தம்முடைய தொழிலின் சார்ந்த வண்ணம் செய்கிறார். இப்படி ஒவ்வொரு நாயன்மாரும் அவர்களுடைய தொழில் சார்ந்த வண்ணம் செய்து கொண்டிருந்தார். இவர் வணிகர் குலத்திலே அவதாரம் செய்தவர். அதனால் இவர் என்ன செய்கிறாரு, சொக்கநாத பெருமானுக்கு தினந்தோறும் சந்தன காப்பு சாத்துவதற்கு சந்தன மரங்கள் கொடுக்கின்ற, சந்தன மரங்கள் மரமாக கொடுக்கறது இல்லை, தேய்ச்சி கொடுக்கறது. அந்த மதுரை கோயிலில் போனோன்னா இப்போ சாமி கோயில் பக்கத்தில் பெரிய வட்ட கல் ஒன்று இருக்கும், சந்தனம் தேய்க்கிற கல். இன்றைக்கி அந்த கல் இருக்குது. அந்த அருமையான கல்லில் சந்தனத்தை தேய்ச்சி அப்படியே பெருமானுடைய திருமேனியில் முழுக்காப்பு சாத்துறதுக்காக சந்தனத்தை கொடுக்கின்ற அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற நாளையிலே கர்நாடக தேசத்தில் வடுக இனத்தைச் சேர்ந்த ஒரு மன்னன் செழிப்பாக இருக்கின்ற இந்த பாண்டி நாட்டின் மீது, அதை கவர எண்ணம் கொண்டு பாண்டி நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான். படையெடுத்து வந்து தன்னுடைய கடல் போன்ற படையை கொண்டு பாண்டி நாட்டு மன்னனை வென்று கர்நாடக தேசத்து மன்னன் மதுரையிலே மதுரையை ராஜதானியாக தலைநகரமாக கொண்டு ஆட்சி செலுத்தி வருகிறான். அந்த கர்நாடக தேசத்து மன்னன் அவனுடைய பெயர் இங்கே குறிப்பிடப்படவில்லை, சேக்கலார் சாமி நமக்கு சொல்லலை. அந்த கர்நாடக தேசத்து மன்னன் சைவ சமயம் இல்லாமல் சமண சமயத்தை சார்ந்திருந்தான். அதனால என்ன ஆச்சு, சைவ சமயத்தை சார்ந்த சிவனடியார்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு நடந்தது. திருஞான சம்பந்த பெருமானார் இந்த பூவுலகில் அவதாரம் பண்ணது எதற்காக, வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை கொடிய புனிதவாய் மறந்தழுதார் சேக்கலார் சுவாமியுடைய திருவாக்கு. அவர் இங்கே வந்து சைவ சமயத்தை நிர்மாணம் செய்கின்ற பொழுது 8000 சமணர்கள் கழுவில் ஏறினார்கள். ஏ அவர்களுடைய எண்ணம் நிறைவானது அல்ல. ஞானசம்பந்தர் தங்கியிருந்த திருமணத்திற்கு தீ வைக்கிற அளவுக்கு அவர்களுடைய எண்ணம்
சரிந்து இருந்தது. அதனால அவர்களுடைய நடவடிக்கைகளும் கொஞ்சம் கிழக்காக இருந்தது. அப்படி சமண சமயம் அவ்வளவு எண்ணம் உள்ள அந்த சமண சமயத்தை சார்ந்திருந்த மன்னன் சிவனடியார்களுக்கெல்லாம் இடஞ்சல் பண்ணார். அந்த இடஞ்சல்களின் ஒரு காரணமாக இவருக்கு வந்து சந்தன மரம் கிடைப்பதிலே முட்டு ஏற்பட்டது. சரியாக கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் சந்தன மரம் வாங்கி தேய்ச்சி கொடுத்து பார்த்தார். அப்புறம் சந்தனம் கிடைக்காதபடி பண்ணிட்டார். ஒரு நாள் எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்க்குற சந்தனம் கிடைக்கல. கிடைக்காத நேரத்தில் இவர் மனம் மிகவும் நொந்து தாம் தொடங்கிய அந்த காரியத்திலே சரியான படிக்கு நாம் போகணும், அதில் எந்த விதமான முட்டுப்பாடும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தனக்கட்டைக்குத்தானே முட்டு வந்தது, தேய்க்கிற என்னுடைய பணிக்கு முட்டுப்படவில்லைன்னு சொல்லிட்டு அந்த சந்தனம் தேய்க்கிற கை கல்ல தன்னுடைய கையை தேய்க்க ஆரம்பித்தார். எவ்வளவு உறுதிப்பாடுவார். நாவுக்கரசருடைய சரித்திரத்தில் நம்ம கைலை காட்சியில் பார்த்தோம், நடந்து போனார் எலும்பு தேய்ந்தது, தவழ்ந்து போனார் கையெலும்பு தேய்ந்தது, ஊர்ந்து போனார் நெஞ்செலும்பு தேய்ந்தது, உருண்டும் போனார். அப்போ அந்த வைராக்கியம் தாம் எடுத்துக்கொண்ட கொள்கையிலே சிறிதும் வலுவாமல் இருக்கின்ற அந்த தனிப்பெருந்தன்மை, அது அடியார்கள் இடத்துல இருந்தது. இவர் சந்தனக்கட்டைக்குத்தானே முட்டு வந்தது, நான் தேய்க்கிற பணிக்கு முட்டு வரலையே சொல்லிட்டு அப்படியே அந்த சந்தனக்கல்லில் தன்னுடைய கையை தேய்க்க ஆரம்பித்தார். தோல் தேய்ந்தது, சதை தேய்ந்தது, எலும்பு தேய்ந்தது, எலும்புக்கு உள்ளே இருக்கிற ஊன் என்று சொல்லக்கூடிய அந்த மஜ்ஜையும் வெளிப்பட ஆரம்பித்தது. இவ்வளவு நேரமும் சுவாமி பொறுத்து இருந்ததே பெரிசு. சுவாமி அப்படியே தோன்றினார். அவருக்கு அசரீரியாக அனுக்கிரகம் செய்தார். சாமி என்ன சொல்கிறார், உன்னுடைய மன வருத்தத்துக்கு காரணம் இந்த ராஜா வந்து உன்னுடைய திருப்பணிக்கு முட்டு செய்கிறார், உன்னுடைய திருப்பணி நடக்க விடாமல் இடைஞ்சல் பண்ணுறார். நீயே இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்து சிவப்பணிகளை எல்லாம் திறம்பட செய், அதற்கு அனுக்கிரகம் செய்தோம் அப்படின்னு சொல்லி அசரீரியாக சொன்னதும் இவர் திருவருளை எண்ணி வியந்து வணங்குகிறார். தம்முடைய சிரமப்பட்ட அந்த கையில் உள்ள எலும்பு சதைகள் எல்லாம் நல்ல வண்ணமாக மாறியது. அப்படியே அன்று இரவு துயில் கொள்கிறார் நாயனார். காலை பொழுதிலே எழுந்து ஆலவாய் பெருமானுடைய திருவடியை பணிந்து, எம்பெருமானுடைய திருவருள் அதுவே ஆகில், எம்பெருமானுடைய திருவருள் நான் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பதாகில், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானை கும்பிட்டு வெளியே வர்றார். இதுக்குள்ளே அந்த அரண்மனையில் என்ன நடக்குது, இந்த ராஜா ஜமண ராஜா இருக்கிறார்ல, அவர் அன்று இரவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அன்று இரவே தீர்க்கமான நரகத்திலே போய் விழுகிறார். மிக தீவிரமான ஒரு நரகத்துக்கு போகிறார். ஏன்னா சிவனடியார்கள் செய்கின்ற பணிக்கு நம்ம துணை இருக்காட்டால் கூட பரவாயில்ல, அதை தடுத்தால் கண்டிப்பாக நரகம். ஏன்னா இதுக்கு பல சரித்திரங்கள் நம்ம சான்றாக எடுக்கலாம். சிவனடியார்கள் செய்கின்ற பணிக்கு நம்ம துணை இருக்காட்டாலும் பரவாயில்ல, தடுக்காமல் அது நாம் செய்கிற ஒரு பெரிய விஷயம். இவர்கள் தடுத்ததுனால தீநரகில் போய் விழுந்தார். காலையில் அதிகாலையிலேயே அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கரிகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். செய்து முடித்த விட்டு பார்க்குறாங்க, நாட்டுக்கு ராஜா வேணும், ராஜா இல்லாமல் ஒரு நாடு இருக்குன்னா, உயிர் இல்லாமல் ஒரு உடம்பு இருந்தால் அந்த உடம்புக்கு என்ன மரியாதையோ அதான் ராஜா இல்லாமல் இருக்கிற நாட்டுக்கு மரியாதை. ஏன்னா எதிர்நாட்டு மன்னன் எதிர்நாட்டுக்காரங்க ஈஸியாக வந்து கவர்ந்து கொள்வாங்க, தலைமை இல்லாமல் போயிடும். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது, பழங்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, யானையினுடைய பட்டத்து யானையினுடைய கண்ணை கட்டி அது கையில் ஒரு மாலையை கொடுத்தா அனுப்புறது, அது யாரை அந்த மாலை அணிவித்து அவர் அந்த யானை அழைத்து வருகிறதோ அவரை மன்னராக ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஒரு வழக்கம் பழங்காலத்தில் இருந்தது. அந்த வழக்கத்தையே செய்தார்கள். யா பட்டத்து யானையை கண்ணை கட்டி கையில் ஒரு மாலையை கொடுத்து யானையை வெளியேற்றினாங்க. அந்த யானை அப்படியே மதுரையை வலம் வந்து திருக்கோயில் வீதியை வலம் வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார நாயனார், மூர்த்தி நாயனார், அவருடைய கழுத்தில் இந்த மாலையை அணிவித்து அவரை தன்னுடைய பிடரியின் மீது ஏற்றி கொண்டு அரண்மனைக்கு வரும். அரண்மனைக்கு வந்ததும் அமைச்சர் பெருமக்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ராஜாவாக இருந்து இந்த நாட்டை ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். அப்போது மூர்த்தி நாயனார் ஒரு அருமையான வாக்கியம் சொல்கிறாரு, ராஜ்ய பரிபாலனம் செய்கிறதுல ஒன்றும் சிரமம் இல்லை, ஆனால்
நான் சொல்றதுக்கு நீங்க சரின்னு சொன்னா நான் ராஜ்ய பரிவர்த்தனம் பண்றேன். அப்ப என்ன செய்யணும்னு கேக்குறேன். வையம் முறை செய்குவன் ஆகில் நான் இந்த நாட்டை ஆள வேண்டிய ஆளணும்னா வயங்கு நீரே செய்யும் அபிஷேகமுமாக செழும் கலன்கள் ஐயன் அடையாளமுமாக திருநீரே எனக்கு செய்யப்படுகின்ற அபிஷேகமாக இருக்க வேண்டும். பெருமானுடைய திருமேனியிலே இருக்கின்ற உத்திராட்சமே எனக்கு அணிகலனாக இருக்க வேண்டும். தாங்கும் மொய் புன்சடை மாமுடியே முடியாவது என்றார். எனக்கு பட்டத்துக்கு அந்த ராஜாக்கள்லாம் கிரீடம் வச்சிருப்பாங்க, அந்த கிரீடம்லாம் எனக்கு வேண்டாம். இந்த ஜடாமுடியோட இருக்குது, அந்த ஜடாமுடியே எனக்கு கிரீடமாக இருக்கணும். நான் அணிகிற அணிகள் என்று உத்திராட்ச மாலையாகவே இருக்கணும். என்னுடைய அபிஷேக பொருள் விபூதியாகவே இருக்கணும். விபூதி, உத்திராட்சம், ஜடாமுடி, இந்த மூன்றையும் கொண்டு ஆட்சி செய்வதாக இருந்தால் நான் செய்கிறேன். எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். இவர் அப்படியே வந்து மதுரை ஆலவாய் பெருமானை தரிசித்து நல்ல முறையிலே இங்கே ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது பெருமானுடைய அனுக்கிரகம். அவர் அந்த பெருமானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. நான் அந்த காலத்திலே சொல்லி வச்சாங்க, அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. இதெல்லாம் ஆண்டவர் வாக்கு. சிவபெருமான் திருவருள் துணை நின்றால் சாதாரணமாக இவருடைய திருப்பணிக்கு இடைஞ்சல் செஞ்ச காலத்திலையும் இவர் தன்னுடைய பணியை விடாமல் செய்தார். அதனால சாமி அவருக்கு என்ன கொடுத்தார், ராஜ்யத்தையே கொடுத்தார். முதலின் கண் விழித்தவர் வாய்மை நுணங்கு நூலின் பதமெங்கும் நிறைந்து விளங்க பவங்கள் மாற உதவும் திருநீரு உயரு கண்டிகை கொண்ட வேணி முதன் மும்மையினால் உலகாண்டனரு மூர்த்தியார்தம். இந்த மூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பெருமானை வணங்குகின்றார். மூன்று உண்மை பொருட்களை கொண்டு இந்த உலகத்தை ஆண்ட பெருமையுடையவர் மூர்த்தி நாயனார். மூன்று உண்மை பொருட்கள் எது, ஜடாமுடி, உத்ராட்சம், விபூதி, இந்த மூன்றையும் அணிந்து ஐம்புல பகையாகிய இந்த உடம்புக்குனே அஞ்சு பகை இருக்குது, மெய், வாய், கண், செவி, மூக்கு. இந்த மூணு தான் நம்ம இந்த உலகத்திலே வாழ்வதற்கு துணை நிற்பதும் இதுதான். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பகையாக இருப்பதும் இதுதான். இந்த உடலினாலே நம்ம எவ்வளவோ துன்பங்களை ஈர்த்து கொண்டு இருக்கிறோம், கண்ணினாலே எவ்வளவோ துன்பங்களை ஈர்க்கிறோம், மூக்கினாலே சில துன்பங்களை ஈர்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அனுபவத்துக்கு வரும்போது தான் அந்தந்த விஷயங்கள்லாம் புரியும். இந்த ஐம்புல பகையையும் வென்று மற்ற நாட்டு ராஜாக்களினுடைய பகையையும் வென்று நாட்டிலே சைவம் இனிதோங்க எல்லா கோயில்களையும் பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும்படியாக அங்கே இருந்து மும்மையால் மூர்த்தி நாயனார் உலகாண்டு வந்தார். அந்த நாயனாருடைய முத்தி திருநட்சத்திரம் இன்றைய அருமையான பொன்னாளாகும். இந்த அருமையான நாளிலே அந்த நாயனாருடைய அருள் வாழ்க்கை சரித்திரத்தை இவ்வளவில் நமக்கு சிந்திப்பதற்கு துணை நின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த அருமையான வேளையிலே நன்றி அறிதலை தெரிவித்து இன்றைய சிந்தனையை இவ்வளவிலே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்புரம். கண்ணுதலும் கரை மிடரும் காட்டாத வகையில் நின்று மண்ணுலகில் மாந்தர்தம் மாய பிறப்புளிய பன்னியல் சீர் மாணிக்க வாசகர் வழிவந்த விண்ணுயர்ந்த குணம்பட்டி வழிமரபு வளர்க மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ஹர மகாதேவ.